மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19ற்கு எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். Nettv4u பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nettv4u மாதிரி cricket4uன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நம்மளுடைய சப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணிகரசன் அவர்கள் பயங்கர டீட்டெயிலாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சேனலுடைய லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி நம்மளுடைய Nettv4u எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி cricket4uவும் கிளிக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோமோ 1 வந்துருச்சு. அந்த ப்ரோமோ 1ல் நம்முடைய தாமரை அக்கா அவங்களுடைய பயங்கர அழுகாட்சியான ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த கதை பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. எதனால் எமோஷ்னலாக இருக்குது அப்படின்றத வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வேம்புலியாக அடிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கலாம், ஆனால் ரோஸ் அடிக்கிறது ஒரு தனி திறமை வேணும்பா அப்படின்வாங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேம்புலினா யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன பொண்ணு அக்கா தான். அவங்களே பயங்கரமாக அழ விட்டு கதற விட்டுருக்காங்க நம்மளுடைய தாமரை அக்கா அவங்களுடைய கதை மூலியமா. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ரோஸ் யார்? நம்ம ரோஸ் ராஜு பாய் தான். நம்ம ரோஸ் நம்ம ராஜுவை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கதை இருக்கா அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீ என்ன தான் உருண்டு புரண்டு கதை சொன்னாலும் என் தலைவர் ராஜு கடைசியில் டிஸ்லைக்கை போட்டு சந்தோஷமாக கிளம்பினே இருப்பான். வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஜுக்கு இதுக்கு என்ன மாதிரியான லைக்கு கொடுக்குறாரா, டிஸ்லைக்கு கொடுக்குறாரா, இல்லை ஹார்ட்டு கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இந்த ஒரு வீட்டில் தாமரை அவர்கள் நடந்துக்கிறது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் பயங்கர ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்குமே ஒரு சில இடங்களில் அப்படி தான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க பேசும்பொழுது ஒரு சில இடங்களில் பயங்கர இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க, ஐயோ ரொம்ப அப்பாவியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் ஒரு சில இடத்துங்களில் இவங்க கொஞ்சம் விஷமாக தான் இருக்காங்க, இவங்க பேசுறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு டபுள் தாட்டே கொடுத்துட்ருக்காங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்டாக இருக்குது அப்படின்றத கீழே இருக்குது காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ப்ரோமோ அது மட்டும் இல்லாமல் அன்சீன் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது டாடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.